ப்ரோ முத்துப்பாண்டி லவ் தான் ப்ரோ, சூப்பர் லவ். அவர் பாரு ப்ரோ, செம்மையா லவ், ஒரே ஒரு லவ் தான், செம்மையா இருந்துச்சு ப்ரோ. விஜய்க்கு எந்த அளவுக்கு ஒரு வைப் ஒரு எனர்ஜி இருந்துச்சோ அதே ஃபீல் வந்து பிரகாஷ் ராஜோட சீனுக்கும் ஒரு டைலாக்ஸ்க்குமே செம்ம மாச சூப்பராக இருந்துச்சு. கண்ணே அதர விட்டுட்டாங்க கண்ணே, படத்தை அப்படியே பதற விட்டுட்டாங்க, அடி தூள். ஓகேவா, 2004 கூட நாங்கள் அப்படிலாம் படம் பார்க்கல. ஓகேவா, அப்பா அக்கா வந்து யூத்து 20, இன்றைக்கி பாட்டி அக்கா. ஓகேவா, பாட்டியும் கூட தான். 20 வருஷம் இல்லை, என்ன 40 வருஷம் இப்போ பார்த்த யூத்து. நாளைக்கு ஒரு பிள்ளை பற்றி கொண்டு வந்து காட்டினாலும் மறுபடியும் ரிவெஞ்ச் ஆகும். அப்பா ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டோட தங்க தலைவராகவும் அண்ணன் இருப்பார். ரொம்ப ஹாப்பி, அதுவும் பிக் ஸ்க்ரீனில் விஜய் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் வந்து பாருங்கள் சீக்கிரமாக. 2004 மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இதில் பார்க்கணும். அப்போ நான் ரொம்ப குழந்தைனா சரி 4th சேனல் படிச்சுருந்தேனா, ஸோ அதனால் அப்போ பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து செம்ம வைப். நான் அவருக்காக வெயிட் பண்ணுறேன், முதல்ல இருந்துச்சு சீக்கிரமாக ஆகிடுங்க, நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். பரவாயில்ல, அவரே டிசைட் பண்ணிட்டார்ல, ஃபிலிம்ஸ்லாம் போதும், அதனால் கட்சிக்கு வந்துட்டார்ல, கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். எல்லாருமே போடுறாங்க, நானே 2-3 பேர்ட்ட கேட்குறேன், தளபதிக்கு தான் போடுவோன்றாங்க. சந்தோஷம்தான். ஐயோ, அவர் எல்லாருமே ஆக்சுவலாக ஃப்ரேமில் எல்லாருமே கத்திட்டு இருந்தாங்க. விஜய்க்கு ரொம்பவே இன்னும் அதிகமாக கத்துனாங்க, லவ் யூ விஜய், லவ் யூ விஜய். சூப்பராக இருந்துச்சு சார், புதுசாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. பழசு மாதிரிலாம் இல்லை, சின்ன குழந்தையில பார்த்தது இப்போ அதே ஃபீல் கொடுக்குது மூவி, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இப்போ தலைவர் ஆகிட்டாரு, இளைய தளபதி ஸ்கிரீன்ல ப்ரோ, ரியலி சொல்கிறேன், சீரியஸாக 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் தளபதி படத்தை. இது வந்து கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இருக்குது எங்களுக்கு, அவ்வளோ வைபாக இருந்தது. ஸோ இதை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காகவும் இருக்குது ஒரு சைட். இதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் அவ்வளோதான், விஜய் 2 படத்துக்கு அப்புறம் வரமாட்டார்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இனிமேல் இதே மாதிரி ரீரிலீஸாக வந்துகிட்டே இருப்போம் கண்டினியூஸாக. ஸோ கமலா தேட்டர் நல்ல வைபாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே தான். ஸோ அந்த இதில் அவர் எப்படி வராருன்னு பார்ப்போம். இது ஒரு சைடு ஓகே. ஸோ 2 சைடும் ஓகே தான் சார். சூப்பர் சார், சூப்பர். ஆக்சுவலாக நாங்கள் வந்தது மெயினாக முத்துப்பாண்டிக்காகவும் தான் வந்தோம். முத்துப்பாண்டி இங்கே 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 கவர் பண்ணுங்கள், தளபதிக்காக தான் வந்தது கேங்கில். இவங்க சும்மா முத்துப்பாண்டின்றாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. தளபதிக்கு ஈக்குவலாக முத்துப்பாண்டி கேரக்டரும் பிரகாஷ் ராஜ் சூப்பராக பண்ணிருக்காங்க. ஆமாம், எப்படி இருந்துச்சு அந்த காம்போ, இந்த மாதிரி அமையிறது எப்படி? இல்லை, இதுக்கப்புறம் அந்த காம்போலாம் நம்ம மிஸ் பண்ண போகிறோம். ஓடும்போது நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம், பிரகாஷ் ராஜ் சார் இந்த மாதிரி ஒரு வில்லன் வந்து அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நாங்கள் பார்க்கல அதிகமாக. ஸோ இப்போ வில்லனாக வர்றதில்ல அவர். ஸோ அகைன் அந்த மாதிரி வில்லனாக வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. பட் என்ன இருந்தாலும் தளபதி தாங்க மாஸ், நீங்கள் என்ன தான் முத்துப்பாண்டிக்கு தனி ஃபேன் பேஸ் இருந்தாலும் தளபதி தான் மாஸ், அதை எதுவும் அவாய்ட் பண்ண முடியாது. தொண்டை காலி அவ்வளோதான், அப்படி போட்டு சாங் மட்டும்தான் ரிப்பீட் போட்டாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இது அஜினர்விலும் போட்டிருக்கான், மற்றபடி திரிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்கு, நான் 4th ஷோ மாதிரிலாம் தெரில, செம்மையாக இருக்கு. தலைவர் ஆகிட்டார் இப்போ. ஆமாம், இளைய தளபதியை ஸ்க்ரீனில் பார்த்தது எப்படி இருக்கு? ரொம்ப ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்குது. நான்லாம் வந்து இப்போ 2006 பானு. ஸோ இப்போ நான் ஒரு வாட்டியாச்சும் கில்லியில் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன், ஃபினிஷ் அவ்வளோதான். எனக்கு எல்லாம் படமே பிடிச்சதுதான். ஏன்னா அர்ஜுன் அறிவில் அவர் அந்த சேத்துல தள்ளி விடுறது, இன்னொன்று வந்து லாஸ்ட்ல வந்து தனலட்சுமி வந்தோடனே ஏந்திக்கிற சீன், அது ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. முத்துப்பாண்டியம் சொல்லணுமா ப்ரோ? ஹாய் சலா, அவள் தான் ப்ரோ முத்துப்பாண்டி. அவர் வந்து இப்போ வந்து எலெக்ஷன்ல நிக்க போறான்னு தெரியுது, ஆனா அவர் அப்போதுலேருந்து அது மாதிரி தான் பேசியிருக்காருன்னு இப்போதான் புரியுது அது. ஏன்னா வந்து அதுல ஃபுல்லா வந்து அந்த பாலிடிக்ஸ்ல வராமனே பேசியிருக்காரு, செம்மையா இருந்துச்சு. இல்லை ப்ரோ, பாலிடிக்ஸ் வரணும் ப்ரோ, புதுசாக யாராச்சும் வந்தால் தான் ப்ரோ. இவங்களே இருந்து எவ்வளோ நாள் ப்ரோ இவங்களே ஓட்டின்னு போகிறது? புதுசாக யாராச்சும் வரணும், அதுதான் என்னோட ஆசை. புது இவர் வந்தால் இவருக்கு தான் என் ஓட்டம், இவருக்கு தான். வித்யாசாகர் அவரோட மியூசிக் தான், பட் இப்போ தான் அந்த நிறையா ரீக்ரியேட் பண்ணுறாங்களே, பழசு தான் இப்போ புதுசு மாதிரி. அது பழைய படம் பார்க்குற மாதிரிலாம் இல்லை, புதுசாக இருக்குது, ஒரு ஜாலியாக இருக்குது. படத்துக்கு கூட அவ்வளோ இதாக ரிவ்யூ வந்திருக்காது ப்ரோ. ஆனால் நீங்கள் பழைய படத்தை கொண்டாடினு உண்மையாக தேட்டரே அலறிச்சு ப்ரோ. எந்த படமே எனக்கு தெரிஞ்சு, நான் எனக்கு அந்த பழைய படத்துக்கு இன்னும் ரீசெண்டாக வரல, இப்போ ரீசெண்டாக இந்த பழைய படத்துக்கு வந்திருக்கான். உண்மையாக சொல்கிறேன், அவர் தேட்டர் ஓனரே கொஞ்சம் நேரத்தில் மெர்சல் ஆகிட்டார், என்னடா இப்படி கொண்டாடுறீங்களேன்ட்டு. சீரியஸாக வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ படம், ரொம்ப ஹாப்பினஸ். ஆமாம், ஏன்னா லைக் உங்களுக்கு ஒரு இந்த ஒரு படம் பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சார். என்னடா சார் இதெல்லாம் எவ்வளோ ரீரிலீஸ் பண்ணுறாங்க, இதை பண்ண மாட்டாங்களே. இதில் வந்து இன்ஸ்டாகிராம்குள்ள போல் வந்து அதிகமாச்சு, கில்லி ரீரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதை வந்து டக்குன்னு ரீரிலீஸ் பண்ணோன்னே டக்குன்னு என் ஃப்ரெண்ட்லாம் புக் பண்ணிட்டான், மச்சா நீ வந்துரு கமலா தேட்டருக்கு வந்துரு அப்படி அப்படின்ட்டான். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னே பழைய படம் பார்க்குற மாதிரியே இல்லை, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம், ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, செம்மையாச்சு ப்ரோ. கமலா தேட்டர் பிச்சுட்டாங்க, மற்ற தேட்டர்லாம் தெரியல, ஆனால் கமலா தேட்டர் செம்ம
அவர் ஓனர்லாம் வந்து சூப்பராக செம்ம வைப்பாக பண்ணிட்டாங்க ப்ரோ. இப்போ தலைவர் ஆகிட்டாரு, பார்த்தது எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது ப்ரோ. அதே 2004 வைப் தான் ப்ரோ. 2004 டைம் ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே வந்திருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. செம்மையாச்சு. என்ன ப்ரோ என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க? எல்லாமே என்ஜாய்மெண்ட் தான் ப்ரோ. இந்த படமே என்ஜாய்மெண்ட் தான் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நிறைய சீன் இருக்கு ப்ரோ. எடுத்து சொல்கிற மாதிரி படமே ஃபேவரட் ப்ரோ. ஐயோ அவர் பற்றி ஏ சொல்லோ சொல்ல வேணும் சம ப்ரோ. 2004 வந்த மாதிரியே தெரில. இப்போ ஏதோ மறுபடியும் செம்மையா இருந்துச்சு. வைப் மாதிரி இருந்தது ப்ரோ. அர்ஜுன் அட் வில்லு பாட்டெலாம் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்காகவா என் வீட்டில் கொண்டு போய் கட்டி கட்டியாக வச்சுக்கிறதுக்காக கேட்குறேன். நீங்களாம் நாளைக்கு நல்லா இருக்கணும். அந்த போதை கலாச்சாரம் ஒழியணும். மக்கள் நல்லா இருக்கணும். பிள்ளைங்கள்லாம் எந்த கெட்ட வழிக்கும் போயிடக்கூடாது. நாளைக்கு என் பையனும் நல்லா இருக்கணும். ஓகேவா? அதுக்கு ஆளுமை மிக்க 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு ஒரு தெய்வம் வருதுன்னா காலில் உளுந்து கும்பிட்டு ஆர்த்து எடுத்து தங்க தமிழ்நாட்டை தூக்கி கையில் கொடுத்துடணும். தளபதி வந்து நம்ம தளபதியாக படம் பார்த்தோம் அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி. நமக்கு தெரியுமா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நமக்கு தெரியுமாடா தம்பி? சொல்லு. அன்னைக்கெல்லாம் நீங்கள் பிறந்திருப்பீங்களா மொத? ஓகேவா? எதுக்காக நான் காலையிலேருந்து பேசிக்கிட்டே இருக்கேன் எதுக்கு தெரியுமா? நாளைய சமூகத்துக்கு என்னால் எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த நல்ல வார்த்தைகளையாவது கொடுத்துட்டு ஒரு தலைவனை உருவாக்கி விட்டு சாவோம். புரியுதா? ஏன் பங்களிப்பு அதுதான். நம்ம நாட்டை நம்ம தங்க தமிழ்நாட்டை நம்ம தலைவனுக்கு எடுத்து கொடுக்கணும். இந்த படம் முடிஞ்சு அடுத்த படமும் அவருக்கு பெரிய இதை கொடுக்கணும். ஓகே. கிரேட்டஸ்ட்டு ஓவர் டைமும் ஓகே, கில்லியும் ஓகே ஓகே. ஏன்னா உள்ளார போனவனே புது படத்தை போட்டு பழைய படத்தை போடுறாங்க. ரெண்டு படம் பார்த்த எஃபெக்ட் இருக்குது. அங்கே வந்து இப்போ பாட்டே திரும்பியும் போட்டாங்க. அதெல்லாம் வேற லெவலாக இருந்துச்சு. டிஜேலாம் டிஜே மாதிரியே பண்ணாங்க அப்புறம். மூவி மாதிரியே இல்லை, டிஜே மாதிரி செம்மையாக இருந்துச்சு. அது ஒரு வேற ஃபீலாக செம்மையாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. இப்போ சினிமா விட்டு போகிறது எப்படி மேடம் இருக்குது? கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. மறுபடியும் தளபதி இந்த மாதிரி மாசம் பார்க்க முடியாதுன்ற ஒரு ஃபீல் இருக்குதான். பட் ஆனால் வந்து அவர் அதில் ஒரு இதுவாக பண்ணுவாருன்ட்டு நான் நினைக்கிறேன்.